ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். எல்லாத்துக்குமே ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் பிடிக்கும். ஆனால் வந்து அது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதும் பிடிக்காது. அப்படி ரொம்ப குயிக்காக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டை போண்டா. முட்டை போண்டா வந்து என்னன்னா, அது ஈஸியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அது செய்கிறதுக்கு பயமும் இருக்குது. ஏன்னா வந்து முட்டை வெடிச்சிரும் அந்த மாதிரி ரொம்ப வந்து கன்ஃபியூஷன்னாலே நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து முட்டை போண்டா செய்கிறதே கிடையாது. அந்த மாதிரி பயப்படுறவங்களுக்கோ இல்லை முட்டை போண்டா செய்ய தெரியாதவங்களுக்கோ ஒரு சூப்பராக எப்படி செய்கிறது முட்டை போண்டா வீட்லயே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டை போண்டால ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா அது வேக வைக்கிற விதம் தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பாத்திரத்தில் நல்லா, இப்போ நீங்கள் வெறும் மூணு முட்டை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு எடுத்து அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம முட்டைகளை ஆட் பண்ணணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வேகாது. இதோட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, நீங்கள் அஞ்சு முட்டை ஆட் பண்ணாலும் சரி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கறது ரொம்ப முக்கியம். இதனால என்ன ஆகும்னா முட்டை உடையாமையும், அதே சமயம் இன்கேஸ் அதில் ஏதாவது கிராக் இருந்தால் அந்த கிராக்னால முட்டையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நமக்கு சூப்பரான முட்டைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க கருமுட்டையும் வந்து அழகாக அதே ஷேப்பில் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உப்பு வந்து தண்ணியில் ஆட் பண்ணுறதுனால. கல்லுப்பு ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு முட்டை இன்கேஸ் ஏதாவது கிராக் அந்த முட்டையில் ஓடில் இருந்ததுன்னா உப்பு வந்து உள்ளே போகாது. இல்லைன்னா நம்ம மித்த பேட்டர்லேயே ஆகட்டும் வேறு எதுலையாவது உப்பு ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு உப்பு கரிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த பிக்சரை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக வந்து முட்டை நமக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு. அடுத்து இதுக்கான மேல் மாவையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். மேல் மாவுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை நம்ம சேர்த்திக்கலாம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு ஏற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமோ. ஓமோ வந்து நல்ல ஒரு ஜீரண சக்தியை கொடுக்கும். முட்டையும் வாய்வு, கடலை மாவும் வாய்வுங்கிறதுனால ஓமோ ரொம்ப முக்கியம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக் பேட்டராக நம்ம இதை ரெடி பண்ணிக்க போகிறோம். பொதுவாக நம்ம பஜ்ஜி மாவு இருக்கிறது பதத்தை விட கொஞ்சம் திக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஏன்னா முட்டையோட வெந்ததுக்கப்புறம் அதோட தோல் பார்த்தீங்கன்னா வலுவலுன்னு இருக்கும். நீங்கள் ரொம்ப வந்து தின்னாக பேட்டர் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வலுவலுப்பு தன்மைனால அந்த பேட்டர் வந்து முட்டையில் ஒட்டாது. ஸோ இந்த அளவுக்கு திக்கான ஒரு பேட்டராக வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து பெருங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இதில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜீரண சக்திக்கான பொருள் இதில் ஆட் பண்ணுறப்போ எந்த ஒரு சாப்பாடையும் நம்ம ஈஸியாக சாப்பிடலாம். இது வேணாம் இது வேணாங்கிறத விட நமக்கு சீக்கிரம் கரெக்டான காம்பினேஷனில் மட்டும்தான் ஒரு சாப்பாட்டோட நல்லது அமைங்குது. நம்ம ஆல்ரெடி வேக வச்ச முட்டையை வந்து எப்படி கட் பண்ணலாங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே அழகாக ஒரு தின் ஸ்லைஸ் பண்ணாலே எவ்வளோ பர்ஃபெக்டாக எக்ஸ் வருதுன்னு நீங்கள் பாருங்கள். உள்ளே இருக்க அந்த கருமுட்டை கொஞ்சம் கூட கரையில, இந்த ஒரு முட்டையில இல்லை, நான் வேக வச்ச மூணு முட்டையிலையும் வந்து கருமுட்டை அப்படிதான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதிக அளவு தண்ணி கொதி நிலையில், அதாவது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் முட்டையை சேர்க்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, பாயில் ஆன உடனே முட்டையை சேர்க்கறதுனால தான் உங்களுக்கு வந்து இமீடியட் குக்கிங் ப்ராசஸ் ஆகுது. நீங்கள் வந்து நல்லா பச்சை தண்ணியில் அது போட்டிங்கன்னா அது பாயில் ஆக ஆக மெல்ல மெல்லமாக குக் ஆகிறப்போ இந்த மாதிரி கரெக்டாக வேகாது. எனக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும். அதனால முட்டை மேலே கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் பிடிக்கலன்னா சில பேர் வந்து இதில் கரம் மசாலா கூட ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம எடுத்திருக்க முட்டையை வந்து மஞ்சள் கரும் மேலே பார்த்துருக்கிற மாதிரி நம்ம நல்லா மாவுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு மாவு மேலே வந்து நம்ம போடுறோம். எந்த காரணத்துக்கு ஒன்றும் முட்டையை வந்து திருப்பி போடாதீங்க. அப்படி திருப்பி இந்த மாதிரி போட்டிங்கன்னா சம்டைம்ஸ், அதாவது போடுறப்பே திருப்பி போடாதீங்க, அப்படி போட்டிங்க அப்படின்னா முட்டையோட மஞ்சள் கரு வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி டைரெக்டாக நம்ம ஒரு ஃபோக்கை வச்சு குத்திட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா போண்டாவையும் சுட்டு எடுத்துட்டோம்னா
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெறும் 3 முட்டை இருந்தால் போதுங்க, அருமையாக வந்து உங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்டி, ரொம்ப ரொம்ப ஈஸி. முட்டை வெடிச்சிருமோ இல்லை முட்டை போண்டா போடுறது கஷ்டம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம். அண்ட் இன்ஃபேக்ட் நானும் அப்படி தான் நினச்சேன். அன்லெஸ் நான் ட்ரை பண்ணுற வரைக்கும் தான், ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணுறப்போ இதையா டீ கடையில் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம், இது இவ்வளோ ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாமே. ஏன்னா இப்போ நிறைய பிளாஸ்டிக் முட்டை வருது, அது இல்லாமல் கலப்படையான எண்ணெயில் வந்து அவங்க சுட்டு வைக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டிலே செய்கிறதுனால, நமக்கு கண் முன்னாடி செய்கிறதுனால ஒரு திருப்தியாகவும் நம்ம சாப்பிட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட வியூஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.